என்ன நீங்க என்னைய எதிர்த்து பேசுறீங்களா? மகாராஜா, நீங்க மத்தியானம் கொடுத்த தீர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகாராஜா, இவர் என்னுடைய நண்பர் ரவீந்திரன். விஸ்வாமர ராஜ்யத்திலிருந்து வந்திருக்காரு. பெரிய பெரிய வியாபாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ராஜ்யத்துல மகத்துவ குணம் உள்ள நீரை விற்கலான்னு ஆசைப்படுறாரு. இத உற்சாகபானம்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா ஒரு முறை குடிச்சு பாருங்களேன். ஆமா மகாராஜா, எங்க மகத்துவ நீரை நீங்க ஒரு தடவை குடிச்சீங்கன்னா திரும்பவும் குடிக்க உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா இத குடிச்சா ஏதோ எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கே. உற்சாக பானம்னா அது சோம பானமா இருக்கும் மகாராஜா. இத பாருங்க ரவீந்திரா, நீங்க உடனே எங்க ராஜ்யத்துல உங்க மகத்துவ நீர் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. இது மூலம் கிடைக்கிற வருமானத்துல பாதியை உங்களுக்கு வரியா செலுத்துறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். இந்த ராஜ்யத்தை நாம உடனே கைப்பற்றணும். மகாராஜாவை கைது செஞ்சு மொத்த கஜானாவை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். வியாபாரம் பண்றேன்னு நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டு இவ்வளவு குற்றங்கள் செய்யறாங்களா? கஜானாவை நான் எப்பவோ ஒரு ரகசியமான இடத்துல மறைச்சு வச்சுட்டேன். இனி இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இதோ இந்த மரத்துக்கிட்ட இருக்கான். ஐயோ அப்பா, பக்கத்துல பெரிய பாம்பு இருக்க. அவனை நாம ஏதாவது செஞ்சாகணுமே. சரி, கொஞ்ச நேரம் போச்சுன்னா ஏதாவது மிருகங்களுக்கு உணவாக போறோம். படையெடுத்துட்டு இருக்கிற பாம்புக்கு கீழே ஒரு குழந்தை இருக்கு. ஆமாண்டி, யார் இந்த குழந்தை? தெய்வ அனுகிரகத்தோட பிறந்த குழந்தைன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை எடுத்துட்டு போய் நாம வளர்த்துக்கலாம். அவங்களுக்கு கிடைச்ச அந்த குழந்தைக்கு சிம்மராஜன்னு பேர் வைக்கிறாங்க. சகல வித்தைகளையும் கத்து கொடுத்து அவனை ரொம்ப பாசமா வளர்க்கறாங்க. இப்படி வளர்ந்து பெரியவனான சிம்மராஜா, சிம்மா, நீ இப்ப ஒரு இளைஞன் ஆயிட்ட. சின்ன வயசுல இருந்தே உங்ககிட்ட நாங்க ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டோம். உன்னை பெத்த அப்பா அம்மா நாங்க இல்ல சிம்மா. ஆமாம்பா, நீ எங்களுக்கு இப்படிதான் நீ எங்களுக்கு கிடைச்ச. இது எல்லாத்தையும் எதுக்காக நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன்னா, நீ எங்களுக்கு கிடைச்சப்போ உன் பக்கத்திலேயே ஒரு அம்மா இறந்து கிடந்தாங்க. அவங்கள பாக்குறப்போ ஏதோ தேசத்தோட ராணி மாதிரி தான் தெரிஞ்சாங்க. உண்மையிலேயே அவங்க தான் உன்னை பெத்த அம்மாவா இருக்கணும். அப்ப நீ பக்கத்துல இருந்த ஒரு புதர் கிட்ட கிடந்த. இதோ இந்த காகிதம் உன் பக்கத்துல கிடந்துச்சுப்பா. இதுல ஏதோ கிறுக்கிருக்கு, என்னன்னு பாரு. அம்மா, இது சாதாரண வரைபடம் மாதிரி தெரியல. இந்த வரைபடத்தை கொஞ்சம் நல்லா பார்த்தா இது கண்டிப்பா ஏதோ புதையல் சம்பந்தப்பட்ட வரைபடம் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த புதையலுக்காக தான் எங்க அப்பா அம்மாவோ கொண்டு இருப்பாங்க. சரி, இதை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு பிறக்கலனாலும் நீங்க பெத்த குழந்தை மாதிரி என்னை பாசமா வளர்த்தீங்க. உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மா எனக்கு கிடைச்சது என் அதிர்ஷ்டம். எப்பவுமே நீங்க தான் என் அப்பா அம்மா. அப்படின்னா அந்த புதையல் கண்டிப்பா உனக்கு சொந்தமானதுதான். ஆனா இந்த விஷயத்தை நீ அவசரப்படாம பொறுமையா கையாளணும். நான் என் நண்பர் சீனிவாசனை கூட்டிட்டு போறேன். அவனும் என்ன மாதிரி நல்லா படிச்சவன் தான். ஏதாவது பிரச்சனைனா அவன் எனக்கு உதவியா இருப்பான். நான் என்ன சொன்னாலும் செய்வான். நீ ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு புதையலோட திரும்பி வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் சிம்மராஜன் தான் நண்பனான சீனிவாசன் கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. இந்தாடா, இதான் அந்த வரைபடம். இதுல இருக்கிற மாதிரி நாம போனோம். இந்த வரைபடத்துல இருக்கிறத வச்சு பார்த்தா இது கோசல ராஜ்யத்துக்கு கிட்டதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம அங்க போகணும்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும். நாம எப்படியாவது இந்த புதையலை எடுத்தாகணும். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு வேணும். இதனால நமக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நாம போராடணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்த்து போராட தயாரா இருக்கேன்னு உனக்கு நான் வாக்கு கொடுக்கறேன். அப்போ உடனே நம்ம பிரயாணத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த புதையலை எடுக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. இங்க பாரிசிமா, நாம கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா போலாம். இங்க எனக்கு அந்த வரைபடத்தை கொடு. நாம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம். பாரு சிம்மா, இதுல ஒரு சாவி பத்தி போட்டிருக்கு பாத்தியா? அப்ப புதையல் ஒரு பக்கம் இருக்கு, சாவி ஒரு பக்கம் இருக்கு. இத ரெண்டையும் ஜாக்கிரதையா ஒவ்வொரு பக்கம் மறைச்சு வச்சிருக்காங்க. முதல்ல நாம அந்த சாவி எடுக்க போலாம். இங்க பக்கத்திலேயே ஒரு ஆசிரமம் இருக்கு. நாம இன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்க பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துக்கு போய் சேர்றாங்க. வாப்பா மகனே, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை பாக்குறது இதுதான் முதல் தடவை. ஆனா என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. நீ சீக்கிரமே சக்கரவர்த்தி ஆக போற. உனக்கு கீழே ஒரு பெரிய ராஜாங்கமே உருவாக போகுது. நீ சாதிக்க பிறந்தவன்ப்பா. நான் ஒரு சாதாரண மனுஷன். இப்போ ஒரு புதையல தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். உனக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். உங்க அப்பா ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாரு. அந்த வேலை பாதியிலேயே நின்னுடுச்சு.
நம்மளவங்க எல்லாம் உங்க அப்பாவை மோசம் பண்ணிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, கோசல தேசத்து ராஜா சூரியவர்மன் தான். அவரு ஆரம்பத்துல ரொம்ப கோபக்காரனா இருந்தாரு. ஒரு நாள் என்ன வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவரு நல்லவரா மாறினாரு. ஆனா அதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இங்க வியாபாரியா வந்த சாமந்த ராஜு ரெண்டாவது மந்திரியா இருந்த ரவீந்திரனால மோசம் போயி ராஜ்யத்தோட சேர்த்து தன்னோட உயிரையும் இழந்துட்டாரு. அவனை நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல நீ உன்னோட புதையல சொந்தமாக்கிக்க, அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு சாதகமா நடக்கும். இங்க இருந்து தெற்கு திசைக்கு போனோம்னா அங்க ஒரு பெரிய குகை இருக்கும், அதுக்குள்ள புதையல் சம்பந்தப்பட்ட சாவி இருக்கு. நாங்களும் அந்த சாவியை தேடிதான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த சாவி கிடைக்கணும்னு நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். நல்லபடியா போயிட்டு வா, உனக்கு வெற்றியே கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆசிரமத்திலேயே தங்கி இரவு ஓய்வெடுக்கிறாங்க. அப்படின்னா நீ கோசல ராஜ்யத்தோட இளவரசனா? நம்ம காலையில சீக்கிரமா எழுந்து முதல்ல சாவி இருக்கிற திசையை நோக்கி சீக்கிரமா போகணும். புதையல் எடுத்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம்? புதையல் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த புதையலை பயன்படுத்தி நம்ம முதல்ல நமக்குன்னு ஒரு படைகளை திரட்டணும். அந்த படையை வச்சு நம்ம எதிரி நாட்டோட சண்டை போடணும். நமக்கு இருக்கிற அனுபவம் பத்தாது. எதிரி ராஜ்யத்துல படைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை சமாளிக்க நமக்கு அனுபவம் உள்ள நிறைய பேர் தேவை. சரி, நாம ஓய்வெடுக்கலாம். நாளைக்கு காலையில ரொம்ப தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. அன்னைக்கு ராத்திரி அவங்க நல்லா ஓய்வெடுத்துட்டு அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் சேர்ந்து தெற்கு திசையை நோக்கி பயணத்தை தொடர்றாங்க. இத பாத்தியாசிமா, அந்த சாமியா சொன்ன மாதிரி இங்க ஒரு குகை இருக்கு. இதுக்குள்ளதான் நம்ம தேடி வந்த சாவி இருக்கும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரொம்ப பாலடைஞ்ச குகை மாதிரி இருக்கு. விஷப்பாம்புகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஐயோ, இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே விஷப்பாம்புகள் நிறைய இருக்கு. இங்க ஒரு பந்த இருக்கு, அதுல தீய கொளுத்தி முதல்ல அந்த பாம்புகளை விரட்டிடலாம். ஜாக்கிரதையா ரிஷினிவாசா, இது கொடிய விஷமுள்ள பாம்புங்க. அது நம்மளை கடிச்சதுன்னா அடுத்த நொடியே செத்துருவோம். அதுக்கப்புறம் சிம்மராஜனும் சீனிவாசனும் உள்ள போன உடனே அங்க இருக்கிற பாம்புகள் எல்லாம் அதுங்களே அவங்களுக்கு வழி விடுது. அப்படியே அவங்க உள்ள போனதுமே ஒரு ராட்சச பாம்பு ஒரு பெட்டி மேல உட்கார்ந்திருக்கு. அங்க பாரு, அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கு, அதுக்கு கீழே ஒரு பெட்டியும் இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த சாவி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாம்பை பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம ரெண்டு பேரையும் விழுங்கிரும்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ராட்சச பாம்பு படை எடுத்துக்கிட்டு அவங்கள பார்த்து வேகமா சிம்மராஜன் கிட்ட வந்து சிம்மராஜ முகத்தை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுது. இந்த பாம்பு என்னடா, ஏதோ இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்துட்டு போகுது. உன்னோட சின்ன வயசுல நீ காட்டுக்குள்ள கிடைச்சப்போ உனக்கு ஒரு பாம்பு காவல் இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஒருவேளை அது இந்த பாம்பா தான்டா இருக்கும். சரி வா, அந்த பெட்டில சாவி இருக்கான்னு பார்க்கலாம். இங்க பாரு சீனிவாசா, நம்ம தேடி வந்த சாவி இதுதான். இதுக்கு அப்புறம் இந்த வரைபடத்துல இருக்கிற மாதிரியே நாம போனா நமக்கு புதையல் கிடைச்சிரும். இந்த பாம்புங்கெல்லாம் இந்த பெட்டியை பாதுகாத்துட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிஜம்தான், இந்த பாம்பு மட்டும் இதை பாதுகாக்கலன்னா நமக்கு இந்த சாவி இப்ப கிடைச்சிருக்காது. கண்டிப்பா நீ வருவன்னு இந்த பாம்புகளுக்கு தெரிஞ்சிருக்கும். வேற யாராவது வந்திருந்தா இந்த பாம்போட விஷத்தால செத்துருப்பாங்க. எல்லாம் அந்த கடவுளோட செயல். சரி வா, நம்ம உடனே கிளம்பி அந்த புதையல் எடுக்கிற வேலையை பார்ப்போம். ரெண்டு பேரும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த சாவியை எடுத்துக்கிட்டு வரைபடத்துல குறிப்பிட்டு இருக்கிற மாதிரி புதையல் இருக்கிற திசையை நோக்கி கிளம்பி போறாங்க. அந்த வரைபடத்துல இருக்கிற மாதிரியே நம்ம சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனா இது ரொம்ப அடர்ந்த காடா இருக்கே, எப்படி நாம இந்த புதையல கண்டுபிடிக்கிறது? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனா எனக்கும் ஒன்னும் புரியல. குதிரையை எங்கேயே விட்டுட்டு நம்ம சுத்தி முத்தி தேடி பார்க்கலாம். நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். ஏய், யார் நீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல சோதனை பண்ணு. இதோ ரங்கா, இவங்க கிட்ட ஒரு காகிதம் இருக்கு. ஏய், அசையாம ரெண்டு பேரும் இங்கே நில்லுங்க. நாம இத்தனை வருஷமா காவல் காக்குற புதையலோட வரைபடம் இதுல இருக்கு. ஒருவேளை இதை இவங்க யாருக்கிட்டையாவது திருடிட்டு வந்திருப்பாங்களா? இல்ல எதுக்கு சந்தேகம், அவங்க கிட்டே கேட்போம், அப்ப என்னன்னு தெரிஞ்சிரும்ல. ஏய், யார் நீங்க? இந்த வரைபடம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மரியாதையா உண்மையை சொல்றீங்களா, இல்ல உங்க ரெண்டு பேரும் இங்கே? இதை யாருக்கிட்டையாவது இருந்து திருடிட்டு வந்தீங்களா? இல்ல இதை எங்களுக்கு எங்க அம்மா கொடுத்தாங்க. இப்படிதானா இந்த வரைபடத்துல இருக்கிற புதையலை தேடி வந்தேன். அப்படியா? ஒரு நிமிஷம்,
பாத்தியா, அவனோட கையில ஸ்வஸ்திக் முத்திரை இருக்கு. அது நம்ம ராஜவம்சத்து ஆளுங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமா, நாம செத்து போயிட்டாருன்னு நினைச்ச இளவரசர் இவருதான். வா, நம்ம புதையல் பத்தின விஷயத்தை இவர்கிட்ட சொல்லிடலாம். நாங்க இத்தனை வருஷம் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். எங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த சாவியை காட்டுங்க. இதோ இதுதான் அந்த சாவி. இது எங்களுக்கு தெற்கு திசையில ஒரு பாலடைஞ்ச குகைக்குள்ள கிடைச்சது. இதுதான் அந்த சாவி. நல்லது இளவரசரே, நீங்க தான் அந்த புதையலுக்கு வாரிசு. எங்க கூட வாங்க, உங்களுக்கு அந்த புதையலை காட்டுறோம். அதுக்கப்புறம் அவங்க புதையல் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்றாங்க. இளவரசரே, இதுக்குள்ளதான் உங்களுக்கு சேர வேண்டிய புதையல் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற சாவியை வச்சு இத தரங்க. ஆஹா, எவ்வளவு தங்க காசுங்க! விலை மதிக்க முடியாத நகைங்க! இந்த பொக்கிஷத்தை தான் இவ்வளவு காலமா நீங்க பாதுகாப்பா காவல் காத்துட்டு இருந்தீங்க. நீங்க மகாராஜாவோட உண்மையான ஊழியர்கள்னு நினைக்கிறேன். ஆமா இளவரசே, எங்களை மாதிரி நிறைய அரச காவலர்கள் இந்த காட்டோட எல்லா திசைகளையும் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாம இந்த புதையலை பயன்படுத்தி வீரர்களை திரட்டி போரிட்டு நம்ம ராஜ்யத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். இளவரசரே, அவசரப்படாதீங்க. இப்ப நம்ம ராஜ்யத்துல இருக்கிறது நம்ம எதிரி துர்க மகாராஜாவோட விசுவாசிங்க. வியாபாரம் பண்றேன்னு நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்து நம்மளே அடிமைப்படுத்தின அந்த ரவீந்திரன் தான் இருக்கான். இப்ப நாம அவனை தாக்குனா நம்மள அந்த தூமக்கேது தாக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால முதல்ல நாம தாக்க வேண்டியது நம்ம எதிரி துர்க மகாராஜாவை தான், இவனே இல்ல. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். நாம முதல்ல நம்ம எதிரியான துர்க மகாராஜாவை கொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ரவீந்திரனை நம்ம சுலபமா தோற்கடிச்சிடலாம். ஆமா, அந்த துர்க மகாராஜாவை எதிர்க்க நம்மளோட படைகள் பத்தாது, இன்னும் நிறைய பேர் வேணும். அப்ப சரி, நீங்க இந்த புதையலெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீரர்களை திரட்டி ஒரே இடத்துல ஒன்னு சேர்த்துங்க. அதுக்குள்ள அவங்க என்ன கதை சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ்யத்தை ஆக்கிரமிச்சாங்களோ அதே வழியிலேயே நான் அவங்க ராஜ்யத்துக்குள்ள போறேன். அப்போ இப்ப என்ன பண்ண போற சும்மா? நான் கொஞ்சம் துணிமணிகளை எடுத்துக்கிட்டு துருகனோட ராஜ்யத்துக்குள்ள ஜவுளி வியாபாரியா போறேன். அங்கேயே கொஞ்சம் நிலங்களை வாங்கி நம்ம வீரர்களோட மட்டும் இல்லாம அவங்க ராஜ்யத்தோட வீரர்களையும் எப்படியாவது நம்ம படையில சேர்த்துறேன். அவங்க வியாபாரியா இங்க வந்தாங்க, நாமளும் அதே மாதிரி வியாபாரியா போக போறோமா? ஆமா, நான் அங்க வியாபாரியா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வராது. அதோட நானும் அவங்களுக்கு அதிக அளவு வரி செலுத்துவேன். அந்த ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் நெருக்கமாகறேன். அப்படின்னா அவங்கள நாம நம்ப வச்சு மோசம் பண்ண போறோம். அவங்களும் இப்படிதானே செஞ்சாங்க. வியாபாரம் பண்றேன்னு எங்க ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சு சோமபானமும் சூதாட்ட விடுதியும் நடத்தி நாட்டு மக்கள் எல்லாரையும் அதுக்கு அடிமையாகிற மாதிரி செஞ்சிட்டாங்க. அவங்கள ஏமாத்துறதுல ஒன்னும் தப்பே இல்ல. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற படை வீரர்களை எல்லாரையும் ஒன்னா திரட்டி இங்க சிம்மராஜன் ஜவுளி வியாபாரின்னு சொல்லிக்கிட்டு தூமகேது ராஜ்யத்துக்கு போறாரு. அப்போ நீங்க எல்லா வகையான பட்டு வஸ்திரங்களோட சேர்த்து குளிர்காலத்துல பயன்படுத்தக்கூடிய கம்பளி வஸ்திரங்களையும் நீங்க தயாரிக்க போறீங்களா? அப்படிதானே? ஆமா மகாராஜா, இது மூலமா உங்க ராஜ்யத்துல இருக்கிற மக்களுக்கு என்னால அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர முடியும். ஆனா அதுக்கு நீங்க எனக்கு பெரிய அளவுல இடவசதி ஏற்படுத்தி தரணும். அந்த இடத்துக்கு ஆகிற செலவுகளையும் நானே ஏத்துக்கிறேன். அருமை, உங்களோட இந்த எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பட்டணத்துக்கு பக்கத்துல இருக்கிற 6 ஏக்கர் நிலத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அதுக்காக கட்டணமா நீங்க எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க உடனே உங்களோட வேலையை ஆரம்பிக்கலாம். ரொம்ப நன்றி மகாராஜா. எங்களோட கோரிக்கைய நீங்க இவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. நீங்க வியாபாரம் செய்யறதுனால என்னோட ராஜ்யத்துக்கு வரி மூலமா பணம் கிடைக்குதுன்னா அதை எதுக்கு நாங்க வேணாம்னு சொல்ல போறோம்? அப்படி தூமகேது ராஜ்யத்துல கொஞ்சம் இடத்த வாங்கிக்கிட்ட சிம்மராஜா அங்க ஜவுளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு அதோட சேர்த்து, சிம்மா, நம்ம திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. இந்த ராஜ்யத்தோட நிறைய இளைஞர்கள் மகாராஜாவுக்கு எதிரா இருக்காங்க. அதோட அரச காவலர்களும் விருப்பம் இல்லாம தான் வேலை செய்யறாங்க. எல்லாரும் நமக்கு ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்க. அருமை சீனிவாசா, நாம அவங்களுக்கு அதிக அளவுல பணத்தை கொடுத்து அவங்க எல்லாரையும் நம்ம படையில சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு இங்கேயே போர் பயிற்சிகளை கொடுத்து அவங்க ராஜ்யத்திலேயே அவங்களுக்கு எதிரிகளை தயார்படுத்துங்க. அப்படி அங்க கொஞ்சம் இளைஞர்களுக்கு தூமகேது ராஜ்யத்துக்கு தெரியாமலேயே போர் பயிற்சிகளை கொடுத்து அவங்கள நல்ல போர் வீரர்களா மாத்துறாங்க. இளவரசரே, நம்ம படைகள் இப்ப தயாரா இருக்காங்க. நாம திடீர் தாக்குதல் நடத்தினா அவங்க சுத்தரிக்கிறதுக்குள்ள நம்ம ராஜ்யத்தையே கைப்பற்றிடலாம். அப்படின்னா இங்க இருக்கிறவங்களையும் நான் தயாரா இருக்க சொல்றேன். நீங்க நாளைக்கு காலையிலேயே படைகளோட வாங்க. சரிங்க இளவரசரே, நாளைக்கு அதிகாலையிலேயே மொத்த படைகளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில சிம்மராஜா தூமகேது ராஜ்யத்து மேல அதிரடி தாக்குதல்ல இறங்குறாரு. மகாராஜா, ஜவுளி வியாபாரியா வந்திருக்க சிம்மாங்கிறவன் உண்மையிலேயே ஜவுளி வியாபாரி இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி கைப்பற்றின கோசல ராஜ்யத்தோட இளவரசாவன் நம்ம ராஜ்யத்தோட வீரர்களை அவன் பக்கம் சேர்த்துக்கிட்டு இப்ப நம்மளே தாக்கிட்டு இருக்கான். அவன் இந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கானா?
நம்ம ராஜ்யத்துக்கு வியாபாரியா வந்து இப்படி ஒரு சதி திட்டம் தீட்டுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. மகாராஜா, அவங்க இப்ப திடீர்னு தாக்குதல் நடத்துறதுனால நம்ம படகில் யாருமே தயாரா இல்ல. நாம அவங்கள தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க உடனே இங்கிருந்து பாதாள அறைக்கு போயிடுங்க மகாராஜா. அந்த சின்ன பையனுக்கு பயந்து நான் ஓடி போகணுமா? அது நடக்காது. அவனை இங்க வரவிடுங்க. அவ சாவு என் கையாலதான். இந்த நேரத்துல சிம்மராஜ மகாராஜா இருக்கிற இடத்துக்கு அவரே வராரு. நீ என்ன என்ன கொள்றது? இப்பவே உன் ராஜ்யம் முழுக்கவும் என் படைகள் சூழ்ந்துருச்சு. நீ சாக போறது உறுதி. உனக்கு தைரியம் இருந்தா அவன் மோதி பார்க்கலாம். இனி உன் உயிரோடு விடுறது நல்லதில்ல. இப்ப இந்த ராஜ்யம் நமக்கு சொந்தமாயிடுச்சு. உடனே நம்ம கோசல ராஜ்யத்து மேல தாக்குதல் நடத்தி நம்ம ராஜ்யத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். இந்நேரம் நம்ம படைகள் அங்க சேர்ந்திருப்பாங்க. சீக்கிரம் அந்த திருட்டு வியாபாரி ரவீந்திரனை ஏன் கையால கொள்ளுவேன். அதுக்கப்புறம் சிம்மராஜன் தன்னோட சொந்த ராஜ்யமான கோசல ராஜ்யத்துக்கு படைகளோட வந்து அங்க ஆக்கிரமிச்சிட்டு இருந்த ரவீந்திரனை கூட கைது செய்யறாரு. இவங்க எல்லாரையும் உடனே கொள்ளுங்க. நம்ம கோசல ராஜ்யம் நமக்கு சொந்தமாயிடுச்சு. மகாராஜா சிம்மராஜனுக்கு மகாராஜா சிம்மராஜனுக்கு சிம்மராஜன் தன்னோட சொந்த ராஜ்யத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு தன்னோட நண்பனான சீனிவாசனை மந்திரியா நியமிக்கிறாரு. அப்பா, இனி நீங்க இந்த குடிசையில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களும் என்னோட அரண்மனையில என் கூடவே வந்து இருங்க. நீ என்னைக்காவது ஒரு நாள் மகாராஜா அவன்னு நீ குழந்தையா இருக்கும் போதே நாங்க நினைச்சிட்டே இருப்போம். ஆனா இப்போ உன்னோட ராஜ்யத்தை உன் திறமையால நீ சொந்தமாக்கிக்கிட்ட. இப்படி தன்னோட ராஜ்யத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட சிம்மராஜன் நல்லபடியா தன்னோட ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சிட்டு வந்தாரு.